தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காவேரி ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவப்பிரியா. இப்போ இருக்க காலகட்டத்தில் பல காரணங்கள்னால இந்த எலும்பு வலி, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நமக்காக பதிலளிக்க காவேரி ஹாஸ்பிட்டல்லிருந்து ஆர்த்தோபேடிக் சர்ஜன் டாக்டர் ராஜதுரை அவர்கள் ஸ்கைப் மூலமாக இணைஞ்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம டாக்டரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். ஸோ வெல்கம் டு த ஷோ டாக்டர். ரெண்டு போனும் வந்து ஃப்ரிக்ஷன் ஆகும். அந்த கார்ட்லேஜ் இந்த குருத்தெலும்பு டேமேஜ் ஆகிட்டு ரெண்டு போனும் ஃப்ரிக்ஷன் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பர்சனுக்கு பெயின் வரும். ஸோ ரெண்டு போனும் ஃப்ரிக்ஷன் ஆகிறதால பெயின் வரும். இந்த கண்டிஷன் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 45-50 இயர்ஸ் மேலே எல்லா ஃபீமேல் அண்ட் மேல் பேஷண்ட்டுக்கு காமனாக வர ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு டேர்ம் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்குமான டிஃபரன்ஸ் என்ன டாக்டர்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஆஸ்டியோ மீன்ஸ் போன், ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது போனில் வர ஒரு இன்ஃப்ளமேஷன். ஸோ அதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்த்ரைட்டிஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஓல்ட் ஏஜ் காமன் டேர்ம் ஃபார் ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ்க்கு வர ஒரு கண்டிஷன். ஓகே, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஓல்ட் ஏஜ் அபவ் 40-50 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வருமா, இல்லை அதுக்கு கீழே இருக்க ஏஜ் பீப்புளுக்கு கூட வருமா டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 45-50 இயர்ஸ்க்கு மேலே தான் காமனாக வரும். பட் இது இப்போ இருக்கிற டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஜெனரேஷனே வந்து நீ பெயின் வந்து வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கள் இண்டிவிஜுவலுக்கு நீ பெயின் வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தெரியும் பார்த்தோம் மேலே சிப்போன் பெட்டலான்னு சொல்லுவாங்க. இந்த போ இந்த மேலே இருக்கிற சிப்போன் பெட்டல் வரும், கீழே இருக்கிற டை போனும் ரஃபாக இருக்கிறனால வரும். ஸோ ஏஜ் ஏஜ் குரூப்புக்கு இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரும். அந்த கண்டிஷனுக்கு பேர் பெட்டலோ சம்மரல் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் குரூப்பு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னாலலாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரலாம் டாக்டர்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஜிங். ஸோ ஒரு 45-50 இயர்ஸ் மேலே இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஏன்னா வேற இந்தியா மெக்கானிசம் தான். ஸோ முதல் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஏஜிங். செகண்டு பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி. ஸோ லீனாக இருக்கிறவங்களோட ஒபேஸாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து காமனாக வரும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களை விட ஒபேஸாக இருக்கிறவங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் 3 times வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். செகண்டு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக படிக்கட்டு ஏரியாங்கிறது, கீழே வந்து தம்பளங்கள் போட்டு மடித்து உட்காடுறது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சீக்கிரம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஜெனடிக்காகவும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராமா, இன்ஜுரி. ஸோ முட்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகுது. ஸோ இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா முட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிகமெண்ட்ஸு ஏதாவது ஒன்று கட்டாச்சு அப்படின்னா அந்த முட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வாக் பண்ணால் வேற எந்த ஏர் ஆகுதுன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது தான் அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது டாக்டர்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பேஷண்ட்டுக்கு வந்து சஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெயின். ஸோ அவங்களுக்கு முட்டி வலி வரும், நடக்கும்போது மேஜர் ஒரு பெயின் இருக்கும், பிளஸ் முட்டியில் வந்து ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, வந்து சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கும்போது கடை கடைக்கு ஒரு சவுண்டு கேட்கும். சம்டைம்ஸ் தொலைங்க வரலாம், வீக்கம் வரும், முட்டி மேலே வந்து வீக்கம் இருக்கலாம். ஸோ அதுதான் அவங்களுக்கு மேஜர் சிம்டம்ஸாக இருக்கும். பிளஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த பெயினால் அவங்களால நடக்க முடியாது. ஸோ வந்து ஒரு கிச்சனில் நின்று ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக வந்து கொஞ்சம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நடக்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம் பெயினால்.
ஓகே. இப்போ நீங்க முன்னாடி சொல்லும்போது ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் னு ஒன்னு சொன்னீங்க. சோ இந்த ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்குமான வித்தியாசம் என்ன டாக்டர்? இருக்கு. சோ ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படினா என்ன அப்படினா அவங்களோட பிளட்ல பார்த்தா ஆர்ஏ ஃபேக்டர் சொல்லுவாங்க, அது வந்து பாசிட்டிவா இருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஏஜிங்னால வருது. ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம் செகண்டரி டிசீஸ்னால வருது. ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ரொமட்டாய்டு டிஃபரன்ஸ் என்னன்னா, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல ஏர்லி மார்னிங் பெயின், ஸோ மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ஃபீவர் வரும், ஈவன் சைல்ட்ஹுட் சில்ட்ரன்ஸ் கூட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அஃபெக்ட் பண்ணும். பட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணாது, ஜஸ்ட் லோக்கலைஸ்டு பெயின் இருக்கும், மைல்டு ஸ்வெல்லிங் இருக்கும், அவ்வளோதான். பட் மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்கு டாக்டர்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே நாங்கள் எடுப்போம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்ரே பண்ணுவோம். எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கெல்வேரன் லாரன்ஸ்னு சொல்லிட்டு அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அது மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அதை டிஃபென்ஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது. எல்லாருக்கும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து யாருக்கும் எடுத்த வந்து சர்ஜரி பண்ணுறது கிடையாது. என்ன மாதிரியான பேஷண்ட்டே அவங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா பேஷண்ட்டோட பாம் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஹேண்டு முட்டி மேல வச்சுட்டு முட்டியை மடக்கி நீட்டணும். ஸோ அப்படி மடக்கி நீட்டும் போது நார்மல் முட்டியா இருந்தால் சவுண்டு வராது. பட் இதுவே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ முட்டி தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட கையில ஒரு மாதிரி கரெக்ட் கரெக்ட்னு சவுண்டு கேட்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு அவங்களே வந்து டயக்னோசிஸ் பண்ணிடலாம். ஸோ சவுண்டு கேட்குது முட்டியில் அப்படின்றது அவங்க இந்த பாமாஸ்டிக் ஹேண்ட். ஸோ பேஷண்ட்டோட அந்த பாம் ஹேண்டை வந்து முக்கியமாக வச்சுட்டு மடக்கி நீட்டினாலே சவுண்டு கேட்கும், அதை நாங்கள் கிரெப்டேஷன் சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நம்ம டயக்னோசிஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து மேல்ஸ்க்கு அதிகமாக வந்து பாதிப்பு ஏற்படுமா இல்லை ஃபீமேல்ஸ்க்கு அதிகமாக பாதிக்குமா டாக்டர்? உங்கள் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் வந்து யார் ஜாஸ்தியாக வருவாங்க, ஃபீமேல்ஸா இல்லை மேல்ஸ் அந்த மாதிரியா? இல்லை இங்கே இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் மோஸ்ட் காமனாக இருக்கு. ஃபீமேல்ஸ் தான் வந்து நிறைய இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரும். எதனால அப்படின்னா ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் மிடில் ஏஜ் ஃபீமேல்ஸ், அது ஹவுஸ் ஒய்ஃப் யாராவது மெயினா இந்த போஸ்ட் மெனோபாசல் பீரியட் சொல்லுங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரிடியூஸ் ஆகிடும். ஸோ ஈஸ்ட்ரோஜன்ன்றது மெயின் ஹார்மோன், தட் ஹார்மோன் வில் ப்ரொடக்ட் தி போன். ஸோ போனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபீமேல்லையுமே ஓல்டு ஏஜ், ஸோ போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபீமேல்ஸ் வந்து மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒபேஸாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி ஃபீமேல்னு வரப்போ ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா ப்ரெக்னென்சினால ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வர வாய்ப்புகள் இருக்கா? யா டெஃபினட்டா. ஸோ ப்ரெக்னென்சி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கெயின் வரும் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தட் எங்கர் ஏஜ் குரூப்னும், ஸோ தட் எங்கர் ஏஜ் குரூப்ல பெட்டலோசெம்பரல் ஆர்த்ரைட்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா, மேலே இருக்கிற இந்த சிப் போன், ஸோ குருந்தெலும்பு அந்த மேலே இருக்கிற சிப் போன், கீழே இருக்கிற மெயின் போன் கூட ஃப்ரிக்ஷன் ஆகும். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் அவங்க கொஞ்சம் வாஷ் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வாஷ் பண்ணும்போது அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் இன்வால்வ் தி மெயின் போன், ஒன்லி தி சிப் போன், பெட்டலோசெம்பரல் ஆர்த்ரைட்டிஸ் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன மாதிரி டயக்னோசிஸ்லாம் இருக்குது டாக்டர்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு நாங்கள் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸ்ரே தான். ஸோ இதுக்கு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்ரேலே நம்ம வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்து இந்த போன்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கால்சியம் குறைபாடுனால வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கால்சியம்னால மட்டும்தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கால்சியம் வந்து டெஃபினட்டாக வந்து கம்மியாச்சு அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஏன் அப்படின்னா கால்சியம்ன்றது ஒரு மெயின் எலமெண்ட்ஸ், நம்ம உடம்புல வந்து ஒரு போன்க்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கறது வந்து கால்சியம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா
உடம்புல கால்சியம் கம்மியாகும், நியூட்ரிஷன்ல டெபிஷியன்சி, அந்த மாதிரி கண்டிஷன்ல கால்சியம் விட்டமின் டி கம்மியாகும் நம்ம உடம்புல. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த போன்ல பாத்தீங்கன்னா சொன்னா குருத்தெலும்புன்னு சொல்லுவோம், அதை ஒட்டின மாதிரி இருக்கிறத சப்கான்ட்ரல் போன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்கான்ட்ரல் போனுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதே அந்த கால்சியம் தான். ஸோ அந்த கால்சியம் கம்மியாச்சு அப்படின்னா சப்கான்ட்ரல் போன் வந்து டேமேஜ் தான். ஸோ சப்கான்ட்ரல் போனுக்கு நியூட்ரிஷன் போகாது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல கார்ட்ரேஜ் ஈஸியா டேமேஜ் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஆர்த்ரைட்டிஸ் சீக்கிரம் வந்துடும். இந்த டேமேஜஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் உடல் உறுப்புகளில் வரும் டாக்டர்? ஸோ இந்த டேமேஜஸ் எல்லா ஜாயிண்ட்லுமே வரும், நாட் ஓன்லி நீ ஜாயின். ஸோ ஹிப் ஜாயின் எல்லா ஜாயிண்ட்லுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு போன் கனெக்ட் ஆகிக்கிறத நம்ம ஜாயின் சொல்லுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லுமே பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வலுவலப்பாக இருக்கிற ஒரு கார்ட்லேஜ் குருத்தெலும்புன்னு சொல்லுவோம், அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லா ஜாயிண்ட்லுமே அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்ஸ் வரும். அது மோஸ்ட் காமனாக முட்டியில் வந்து நான் இதில் காமன் காமன் பேசுறது முட்டியில் தான் மோஸ்ட் காமனாக ஆஸ்டியோஆர்த்ரைட்ஸ் காலுக்கு பெயின் வந்து இடுப்புல இருந்து காலுக்கு பரவும். ஸோ அதனால வந்து அவங்க முட்டிக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன மாதிரி டயட்ரி சோர்சஸ்லாம் எடுத்துக்கலாம், நியூட்ரிஷனல் இன்டேக் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? டெஃபினட்டா. ஸோ டயட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல. நான் சொன்னேன் இல்லையா கால்சியம் விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வருது. ஸோ நம்ம வந்து கால்சியம் ரிச் ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும் நிறைய. ஸோ மெயினாக மில்க், கேர்டு, ஸோ அந்த கொஞ்சம் நட்ஸ், ஸோ அதில் கால்சியம் ரிச் ஃபுட் இருக்கு. ஸோ அதில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து வீட்டுக்குள்ளேயே சில பேர் நிறையா அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியில் வரமாட்டாங்க, சன்லைட் படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மார்னிங்கு அந்த ஈவினிங் டைமில் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு சன்லைட்டை வந்து ஸ்கின்ல படுற மாதிரி வெளியில் வந்து உட்காரணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல அந்த சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்தால் தான் விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தட் ஹெல்ப்ஸ் ஃபார் போன் ஸ்ட்ரென்த். ஓகே, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம் டாக்டர்? ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலின்னு சொல்லிட்டு யாருமே எடுத்த உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க. ஸோ வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் பண்ணுறது, ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் போட்டு ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க, சம் லோக்கல் பெயின் கில்லர் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹோம் ரெமடிஸ் இருக்கு. பட் ஆஸ் ஒன் அஸ் பெயின் முட்டி வலின்னு வந்துச்சுன்னா முட்டி வலின்னு அவங்களுக்கு இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த முட்டி வலி வந்து அந்த ஸ்டேஜஸ் சொன்னாங்க இல்லையா. ஸோ எது ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகாமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதனால முட்டி வலியில் பேஷண்ட்டுக்கு இருந்தாலே உடனடியாக ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி அப்படின்றது ஏதாவது தேவைப்படுமா? எந்த ஸ்டேஜில் சர்ஜரிக்கு போவீங்க? நோக்கியா. ஸோ ஏர்லி ஸ்டேஜ்க்கு நம்ம யாருக்கும் சர்ஜரி பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா முட்டி வலின்னு போனாலே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க டாக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. ஸோ ஏர்லி ஸ்டேஜாக போய் ஸோ ஏர்லி ஸ்டேஜ் பெயின் பேஷண்ட் வராங்கன்னா நாங்கள் எடுத்தோடனே சர்ஜரி பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சம் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஃபிசோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, முட்டி சுற்றி இருக்கிற அந்த குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸோ மேலே இருக்கிற அந்த தொடர் டைம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். ப்ளஸ் சம் நான் சொன்னதே அந்த காம்போ ப்ரொடக்டிவ் ஏஜென்ஸின்னு சொல்லுவாங்க, அந்த கார்ட்லேஜ் ப்ரொடக்ட்ன்ற மாதிரி சம் டேப்லெட் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி 1.5 to 2 months அந்த எக்ஸசைஸ் சம் டேப்லெட் எடுத்தாலே ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற ஆஃப்டர் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் மட்டும் தான் அந்த சர்ஜரியை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வரும்போது முட்டி வலியோட முட்டி பெண்ட் ஆகிட்டு வர பேஷண்ட் நார்மலா வீட்டுக்கு போகும்போது நார்மலா நடக்கிற மாதிரி பண்ணிருப்போம்.
இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால வேற உடம்புல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராது, பட் முட்டி தான் வந்து பெண்ட் ஆகும். ஸோ நார்மலாக வந்து நம்ம ட்ரெயினிங்கில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஒரு 50-60 இயர்ஸ் மேலே இருக்கிற ஃபீமேல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டி பெண்டாயிரு. ஸோ இப்படி வந்தது இப்படி கொஞ்சம் பெண்டாயிரு. ஸோ அந்த முட்டி பெண்டிங்னால அவங்களால ஒரு படிக்கட்டு ஏற முடியாது, ஒரு பஸ்ஸில் படிக்கட்டு ஏற முடியாது, வீட்டில் ஒரு நீட்டை ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ஒரு பாத்ரூம் போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸே அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம டெஃபினட்டாக சர்ஜரி தான் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த முட்டியில் அந்த போ ஷேப், போ லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது எதனால் வருது டாக்டர் அந்த போ லெக்ஸ் வந்து? நான் சொன்னேன் இல்லையா, ஸோ முட்டி வந்து ரெண்டு போனும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா நம்ம ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன சொன்னால் அந்த கார்ட்ரேஜ் டேமேஜ் ஆகும். ஸோ கார்ட்ரேஜ் டேமேஜ்னால அவங்க வெயிட்டிங் அந்த போஸ்டில் நடக்க நடக்க முட்டி என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி அந்த பெல் ஷேப் வந்துடும். ஸோ வேரஸ்னி சொல்லுவோம், வேரஸ்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போ லெக் நீங்கள் சொன்ன மாதிரி, ஸோ அந்த மாதிரி முட்டி வந்து அவங்களுக்கு பெண்டாயிடும். இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்க பேஷண்ட் வந்து இப்போ சர்ஜரிக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பிபி பேஷண்ட்டோ இல்ல டயபெட்டிஸ் பேஷண்ட்டோ அவங்கலாம் சர்ஜரிக்கு போக முடியுமா? டெஃபினட்டா. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் இஷ்யூ. ஸோ எனக்கு வந்து பிபி இருக்கு, சுகர் இருக்கு, என்னோட ஏஜ் வந்து அபோவ் 70. ஸோ நாங்கள் சர்ஜரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா 70-75 அபோவ் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு எல்லாரும் எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்லி என்ன அப்படின்னா அட்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த அனப்பெரிய அனஸ்தெடிக் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஃபிட்னஸ் வாங்கிட்டு தான் ப்ரொசீட் ஃபார் சர்ஜரி. ஸோ பிபி இருக்குன்னா டாக்டர், டாக்டர் அந்த டயபெட்டிக் இருக்குன்னா டயபெட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் சர்ஜரி ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அவங்களுக்கு வர ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு அவங்க வராமல் இருக்க ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க டாக்டர்? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா அபோவ் 50 இயர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது வராமல் எப்படி தடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ மெயினாக ஃபோல்டிங் பண்ணி கீழே உட்காரக்கூடாது. ஸோ சம்பளங்கள் போட்டு அடிக்கடி மடித்து கீழே ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி உட்காரக்கூடாது. அப்புறம் அடிக்கடி படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கக்கூடாது. ஸோ 2+ இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீட்டில் மேலே ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது நல்லது, இந்தியன் டாய்லெட்டோட வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ இந்த டிசார் 3 மாடிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் சேஞ்ச் பண்ணாலும் எல்லா ஸ்டேஜ்லேயே அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகாமல் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஏர்லி ஏஜ்லேயே வரக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து இப்போ அந்த பேஷண்ட் வந்து இப்போ லைஃப் லாங் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? லைஃப் லாங் இது வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை அந்த ஏர்லி ஏஜ்ல வரக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ நான் சொல்றேன், ஏர்லி ஸ்டேஜ் அதாவது ஏர்லி ஏஜ் இப்போ 30 இயர்ஸ் இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து முட்டி வலின்னு வராங்க அப்படின்னா தட் இன் தி பெட்டலோசோமரல் ஆஸ்டியோ. நான் சொன்னேன்ல அந்த மெயின் சிப்பு ஒன்று மட்டும்தான் அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், மெயின் ஜாயிண்ட் உள்ள போகாது. ஒன்று இந்த சிப்போ ஒன்று மட்டும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸோ அந்த 3 ஆக்டிவிட்டிஸ் அவங்க கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ், ஸோ குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் ஸ்ட்ரெந்தன் எக்ஸசைஸ் கம்பல்சரி பண்ணணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலே அவங்களுக்கு ஈவன் ஏஜிங் ஒரு 40-50 இயர்ஸ் வர வந்தாலும் அவங்களுக்கு பெயின் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அடுத்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போகாது. ஸோ பெயின் அவங்களுக்கு இல்லாமல் எஸ்பெஷலி இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வச்சுருக்கீங்க டாக்டர்? ஸோ நாங்கள் எங்கள் காவேரி ஹாஸ்பிட்டலில் நான் சொன்ன மாதிரி தட் ஏர்லி ஸ்டேஜ் 1, 2 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓபிஆரு தட் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன் ஸோ அந்த மாதிரி கொடுத்து சம் டேப்லெட் அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணி சம் மசில்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் அந்த மாதிரி நாங்கள் டீச் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பட்டு சர்ஜரி அப்படிங்கும்போது நவ டேஸ் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது கம்ப்யூட்டர் நேவிகேட்டட் ரோபோட்டிக் சர்ஜரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். டாக்டர், எந்த ஏஜ்ல வந்து இந்த சர்ஜரி வந்து கம்பல்சரியா தேவைப்படும்? இந்த சர்ஜரி பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? ஸோ ஏஜிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 55-60. ஸோ ஏஜிங் விட அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டிஸை நம்மளால் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிச்சனில் நின்று ஒர்க் பண்ண முடியாது,
எழுந்து பெட்ரோல் இருந்து எழுந்து பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பிளஸ் கொஞ்சம் பஸ்ல ஒரு படிக்கட்டு ஏறதா இருந்தா கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் டெஃபினட்டா நம்ம சர்ஜரி பண்ணணும். ஸோ ஒரு 55-60 இயர்ஸ் இருக்கிற நார்மல் அந்த ஃபீமேல்ஸ் மேட்ஸே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முட்டி வந்து பெண்ட் ஆயிரும். ஸோ பெண்ட் ஆகுறதுனால சிவியர் பெயின் பெயின் இருக்கிறதுனால அவங்களால ஒரு நார்மல் பேசிக் லைஃப் ஆக்டிவிட்டிஸை அவங்களால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நாங்கள் டெஃபினட்டா சர்ஜரிக்கு பிளான் பண்ணுவோம், சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சொன்னதே பிரியானஸ்பெட்டிக் எவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அதில் ஹார்ட் டாக்டர் ஏஜிங் ஓல்ட் ஏஜ் ஒரு 50-60 இயர்ஸ் அப்படினால ஹார்ட் டாக்டர் ஃபிட்னஸ் வாங்குவோம். ஸோ சுகர் பிபி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பிசிஷியன் ஃபிட்னஸ் அந்த டயபெட்டாலஜிஸ்ட் ஃபிட்னஸ் வாங்குவோம். நெக்ஸ்ட் அனஸ்தெடிக் ஃபிட்னஸ் மயக்க டாக்டர் ஃபிட்னஸ்லாம் வாங்கிட்டு தான் நம்ம சர்ஜரி பண்ணுறது. ஸோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள மெட்டல்ஸ் போடுவோம். ஸோ வந்து இது வந்து ஃபியூமர் போன் சொல்லுவாங்க, டை போன், இது வந்து முட்டி லெக் போன். ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு எதனால பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போன் ஃபார்ம் ஆயிருக்கும் உள்ள ஆஸ்டியோபைட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது உள்ள இது உள்ள அந்த கார்ட்லேஜ் குறுக்கன் டேமேஜ் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா போன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நாங்கள் சர்ஜரி பண்ணும்போது கீழே அந்த லெக் போன்ல கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். ஸோ கட் பண்ணுறதுனா அந்த டேமேஜான பார்ட்லாம் கட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஃபியூமர் டை போன்ஸ்லையும் அந்த டேமேஜான பார்ட்லாம் கட் பண்ணிட்டு மேலே ஒரு மெட்டல் கீழே ஒரு மெட்டல் போட்டு நடுவில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டுட்டு நாங்கள் மூவ்மெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்து தான் சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இந்த மெயின் பேஷண்ட்டுக்கு பெயின் வர்றதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபைட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா போன் ஃபார்ம் ஆகுது பிளஸ் கார்ட்லேஜ் டேமேஜ் குருதில் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ இதனால தான் பேஷண்ட்டுக்கு பெயின் வரும். நாங்கள் சர்ஜரி பண்ணும்போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மெட்டல் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு பெயின் எதுவும் இருக்காது. போஸ்ட் ஆஃபாக நார்மல் வாக்கிங் பண்ண முடியும், நார்மலாக படிக்கிட்ட ஏரியாவிலாம் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய நார்மல் லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வந்து சொன்னீங்கல்ல, அது வந்து டாபிக்கலா டச் பண்ணி பார்த்தாலே அந்த போன் க்ரோத் வந்து தெரியுமா இல்ல இன்டர்னலா தான் தெரியுமா, எக்ஸ்ரே மூலமா தான் தெரியுமா டாக்டர்? நோ, டாபிக்கலா தெரியாது, அது வந்து இன்டர்னலா தான் தெரியும். சோ நம்ம எக்ஸ்ரே எடுத்தாதான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் ஆயிருக்கு ஆஸ்டியோபைட்ஸ் இருக்குன்றது தெரியும். அதே மாதிரி நாங்க சர்ஜரி பண்ணும்போது தான் உள்ள நாங்க எக்ஸ்ட்ரா போன் ஆஸ்டியோபைட்ஸ் இருக்குன்றத நாங்க கண்டுபிடிக்க முடியும். வெளியில பேஷண்ட்னால ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நார்மலாக ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டெஃபினட்டா. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா சொன்னது அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால முட்டி வலி வராது. ஸோ அது செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஏஜிங் வயசாகிறதுனால வராது. ஸோ எல்லாருக்குமே காமனாக வர்றது பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். பட் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு வர்றது செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால முட்டி வந்து தேய்மானம் ஆகிட்டு சர்ஜரி போகிற அளவுக்கு வந்து அது செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அது எதனால அப்படின்னா சம் ரொமட்டாய்டு டிசீஸ் இன்டியூஸ்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், இவ்வளவு நேரம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி. நேயர்களே, இத்துடன் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.